ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது, இந்த சத்தம் உங்கள் காதில் விழுந்தால் தாமதிக்காமல் உடனே இதை செய்துவிடுங்கள், நமக்கு வரவிருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அது எந்த சத்தம் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம். நம் சாஸ்திரத்தில் ஒளிகளை இரண்டு விதமாக பிரித்து பார்க்கிறோம். ஒன்று மங்கள ஒளி, மற்றொன்று அமங்கல ஒளி. அதேபோல் சத்தத்திலும் இரண்டு வகையாகத்தான் பார்க்கிறோம். சில வகை சத்தங்கள் நம் காதில் கேட்கும் போது நல்ல சகுனமாகவும், சில சத்தங்கள் கேட்டால் அபச குணங்களாகவும் பார்க்கின்றோம். இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் எதை நாம் காதில் கேட்கக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு சத்தத்தை நாம் கேட்கும் போது மனதிற்கு இதமாக இருந்தால் அது மங்கள ஒளி என்று அர்த்தமாக கொள்ளலாம். சில ஒளிகளை கேட்கும் போது மனதிற்குள் ஒருவித படபடப்பு, பயம், இனம் புரியாத கவலை எல்லாம் தோன்றும். இந்த ஒளி நம் காதுகளில் விழுவது அவ்வளவு நல்ல சகுனங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு சத்தம்தான் இந்த நாய் ஊளையிடுவது. நாய்கள் அழுவதைத்தான் ஊளையிடுவது என்று நாம் சொல்கின்றோம். நாய்கள் மிகவும் நன்றியுள்ள நல்ல ஜீவன்கள். அதனால்தான் மற்ற ஜீவராசிகளை விட இந்த ஜீவனை அனைவரும் வீட்டில் வளர்க்க பிரியப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி நாயானது பைரவரின் வாகனம். ஆகையால் இவைகளுக்கு ஆபத்தை முன்கூட்டியே அறியும் சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் வீட்டில் வளர்க்கும் நாய்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெருவில் வளரும் நாய்களாக இருந்தாலும் சரி, அது அழுது ஊளையிடும் சத்தமானது நம் காதுகளில் விழுந்தால் வரவிருக்கும் ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று அர்த்தம். நம் வீட்டில் வளர்க்கும் நாய் இதுபோல அழுதால் நமக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்பதை நாம் உணர இந்த நாயானது ஊளையிட்டு உணர்த்துகிறது என்று அர்த்தம். அதேபோல் தெருவில் வளரும் நாய்கள் இப்படி செய்தாலும் பெரிய அளவில் இல்லை என்றாலும், ஏதாவது ஒரு துக்க செய்தியோ, வீட்டில் பிரச்சனை போன்ற ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகள் வருவதாக இருந்தால் இந்த சத்தம் நம் காதுகளில் விழும் வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் இந்த நாய்கள் அழும் இந்த சத்தமானது எல்லோர் காதிலும் விழாது. யாருக்கு துன்பம் நேரப்போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தங்கள் கேட்கும் என்றும் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். எனவே இந்த சத்தம் உங்கள் காதில் விழுந்தால் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லது. இப்படி இந்த சத்தம் கேட்டுவிட்டால் நாம் உடனே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்துவிடுங்கள். வரப்போகும் தீங்கிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நாய்கள் ஊளையிட்டால் முதலில் செய்ய வேண்டியது, நாய் வீட்டு நாய் ஊளையிட்டு அழுதால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொண்டு அதில் சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகையும் சேர்த்து நாயின் மீது தெளித்து நம் வீட்டை சுற்றியும் தெளித்து வாசற்படியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட வேண்டும். இது நம் வீட்டு நாய் இரவில் அழுதால் அந்த நேரமே செய்தால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் விடிந்ததும் முதல் வேலையாக இதை செய்துவிடுங்கள். ஒருவேளை தெருவில் வளரும் நாய் இப்படி அழுதால் உங்கள் வீட்டை சுற்றி மட்டும் இந்த தண்ணீரை தெளித்து கற்பூரம் ஏற்றிவிடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு வரவிருக்கும் ஆபத்தை இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் தடுத்து கொள்ளலாம் என்று ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பலன் பெறுங்கள். எங்களது சேனலில் கூறப்படும் ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் சாஸ்திர ரீதியாக நமது முன்னோர்கள் கூறியதே. நமது முன்னோர்கள் சொல்லும் எந்த விஷயத்திலும் அதற்கான நன்மை இல்லாமல் போகாது என்பதை நம்பித்தான் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நமது முன்னோர்கள் வெறும் வாய் வார்த்தையாக பார்த்ததையோ கேட்டதையோ நமக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனுபவித்து பலன் அடைந்த விஷயத்தை தான் கூறியிருப்பார்கள். நீங்களும் இதனை நம்பி பரிகாரங்களை செய்து பலன் பெறவே எங்களது சேனல். ஏதாவது ஆன்மீகம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். அதற்கான பதிலை எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.